பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆன்லைனில் இணைந்து ஆராதிக்கும்படியாக இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தாவே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் இந்த நாளிலே ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திருக்கிறவர்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே ஆங்காங்கே வீடுகளிலே கூடி ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திர. ஞாயிற்றுக்கிழமையிலே சபையிலே ஆராதிக்க முடியாத நிலைமையை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். உமது அனுமதி இல்லாமல் எதுவும் இந்த பூமியில நடப்பதில்லை ஆண்டவரே. இருப்பினும் சபை மக்களாக வீடுகளிலே ஆங்காங்கே இருந்தாலும் இந்த ஒரு சேனல் மூலமாக உண்மை ஆராதிக்க எங்கள் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக மத நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவுரை தேவனே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். தெய்வ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவடைவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கே துதிக்கான மகிமையை எடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிறகு ஆராதனைக்கராய் கடந்து சொல்வோம். நாம் யாவருக்கு தெரிந்த பாடல் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்கிறதான பாடலை உற்சாகமாய் நாம் கையெழுத்து பாடுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தவர். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயானை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை பாதுகாத்து நடத்தினவர். இந்த உலகத்திலே நாம் கர்த்தரையே நம்பி வாழ்கிறபடியினால் அவர் நமக்கு பாதுகாப்பாக அரணாக கேடகமாக கோட்டையாக இருந்து நடத்துவார். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. அக்கினி ஊடாக நடந்தாலும் ஆலியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையை மிக பெருகினாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆலியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலையில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா.
பவனாந்திரையாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்தவனாந்திரையாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே நிரப்பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே நிரப்பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் திருத்திட வருகிறவர் மாறுமென்று அழைத்திடுவோம். நாம் அனைவரையும் பரலோகத்திலே சேர்க்கும்படியாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே அவன் இயேசுவின் நாமமிரே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயானையமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொலுத்துகிறோம். ஜீசஸ் அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நீர் எங்களை நடத்துவது எத்தனை அற்புதமானது. எங்களை இதுவரை கைவிடாமல் எங்களை என்றைக்கு எங்களுடைய வலதுகரத்தை பிடித்தீரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஒவ்வொரு நொடியும் எங்களை மறவாமல் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து வழிநடத்தி வருகிறீரே. எங்களை நடத்துதல் எத்தனை ஆச்சரியமானதப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலமாக நடத்தினீரே, அது எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். அதே போல இந்த பூமியிலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்க்கை தேவையை சந்தித்து எங்களை பராமரித்து எங்களோட கூட இருந்து நடத்துகிறீங்களப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்மணி போல கருத்துடன் எங்களை பாதுகாத்தீரே.
எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு நீர் கொடுத்த முக்கியமான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு நீர் தரும்படியாக, எங்களை நித்திய ஜீவனில் பிரவேசிக்க பண்ணபடியாக சீக்கிரமாய் வரப்போகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாறும் என்று நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம், உமை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே, எங்கள் மகிமைக்குரியவரே, உமை உயர்த்துகிறோம். Hallelujah. Appa Pidave, Appa, Appa Pidave, Appa, Appa Pidave, Appa, Appa Pidave, Appa. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. கையில் உயர்த்தி ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் குடும்பத்தில் உயர்த்தப்படட்டும், உம்முடைய அரசு எங்கள் தேசத்திலே வரட்டும், உம்முடைய அரசு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலே எங்கள் சமுதாயத்திலே உம்முடைய சுத்தம் செய்யப்படட்டுமே. ஹல்லேலூயா. அம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நித்திய தகப்பனே, அன்பின் தகப்பனே, மக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே மக நன்றி. அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய விருப்பம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணித்து ஒரு சிறிய வேண்டுதலை என்னுடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய சுத்தமாத்தர் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுத்தமாத்தர் நடக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு சுத்தம் இல்லாத, உமக்கு விருப்பம் இல்லாத, உமக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கவே வேண்டாம். அவைகள் எல்லாம் இப்பொழுது அகன்று போகட்டும். உம்முடைய சுத்தம், உம்முடைய சுத்தத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு மாத்திரம் சொந்தமையா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கவடு இல்லாம காத்து கொள்ளுமையா, கள்ளம் கவடு இல்லாம காத்து கொள்ளுமையா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே நேசப்பா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பலிபீடத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய சுத்தம் விளங்க செய்யும் ஆண்டவரே, எங்களை உமக்கும்பதாக அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறனே அவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தான். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நித்திய நரகத்திலே தள்ளப்படாமல் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காகவே சிலுவையிலே அடிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சரீரம் எல்லாம் நமக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவர் கல்வாரி சிலுவையிலே தம் ரத்தம் எல்லாம் நமக்காக சிந்தினார், நமக்காக அர்ப்பணித்தார், நமக்காக அவருடைய ஜீவனை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன் சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுகப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமைகள் கசப்புகள் எல்லாவற்றையும் அகற்றி அவர் கொடுக்கிற மகிமையான அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியான கிருபையை உங்களுக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து பாருங்கள், அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். இறக்கத்திலே அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உண்மையை கொடுத்தீரே. இந்த வேளையில் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஆவேத்மா சரீரத்தை உமது சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆசுவதையும் நீர் வழி நடத்துவீராக. இந்த வேளையிலே அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்திலே தங்கள் வாழ்க்கை உமக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய நோய்களை நீக்கி அவர்களை சுகமாக்கி பலப்படுத்தி
அவர்கள் மூலமாக உமது நாமத்தை மகிமைப்படுத்த நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே, அவர்களை ஏற்று ஆசீர்வதிப்பீராக, வளப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட, திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கின்ற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்திற்கு பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில், இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலக வாழ்க்கையிலே உமக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றை பார்க்கல உமக்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கொடுப்பீராக. உமக்குள் வேறொன்று நிலைத்திருக்கட்டும், உமக்கென்று கனி கொடுக்கட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொன்னது போல, அப்பேற்பட்டதான ஒரு கிருபை உம்முடைய நன்மையுடைய பிள்ளைகளோடு தொடரட்டும் ஆண்டவரே. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்தால் நிலைத்திருப்பேன் சொன்னது போல், இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த வாரத்திலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கின்ற பிள்ளைகள் உம்முடைய வீடாகிய நித்திய ஜீவனிலே, நித்தியத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவரே நீர் கொடுத்து நடத்தும். அவருடைய படிப்பு மற்றும் வேலைகள், குடும்பம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்த ஆசீர்வித்து நடத்துவீராக. உமது நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகளை கர்த்தருடைய பிள்ளைகள் தயவாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபையின் மூலமாக ஆராதனை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 6:00 to 7:30 வரைக்கும், மற்றும் வியாழக்கிழமை காலை 7:30 to 9:00 வரைக்கும், வியாழக்கிழமை மாலை 6:00 to 7:30 வரைக்கும் நம்முடைய சபையிலே ஆராதனை நடைபெறுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஊக்கமாய் உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க சபைக்கு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே யூடியூப்லேயே பார்த்து அட்டன் பண்ணியாச்சு, ஸ்தோத்திரம், இந்த இடம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது. தேவனுடைய சபை ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்க முடியாத நிலைமை இருக்கிறது. ஆகவே இடைப்பட்ட நாளிலே நம்முடைய சபையிலே ஆராதனை நடைபெறுகிறது. இந்த 3 ஆராதனைகளிலே ஏதாகிலும் 1 ஆராதனையிலும் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நேரங்களை ஒதுக்கி தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்க வாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக, கர்த்தனோடு இருப்பராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய சபை மூலமாக நடக்கிறதான கிராம ஊழியங்களுக்காகவும் நீங்கள் உற்சாகமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜபம் நம்முடைய சபைக்கு மிகவும் அவசியமானது. ஆகவே சபை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சபையில் கூடி வருதல் இல்லை அப்படின்றதுனால ஜெபிக்காமல் இருந்துடக்கூடாது. நம்முடைய சபை மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்காக, சபை மக்களுக்காக, கர்த்தரி ஊழியத்தை செய்கிற எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:27-30 வரைக்கும் வாசிக்கிறேன். தெய்வ பிள்ளைகள் கவனிங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபங்காட்டவும் என் சமூகத்தில் யோபத்தை தரிக்கவும்
இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலி எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து 36 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகியோம் நமக்கு வாசித்த இந்த வசனங்கள் போதுமானது. ஏலி என்பவன் சீலோவில் இருந்த தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியனாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதியாகவும் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். சீலோவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்து தங்கியிருந்து பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதித்து விட்டு போவது வழக்கமாக இருந்தது. ஏலியினுடைய பிள்ளைகள் ஒப்பனி பினேகாஸ், இவர்கள் இரண்டு பேருமே கொஞ்சம் ரவுடிகளைப் போல செயல்பட்டார்கள், அராஜகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தி அந்த இறைச்சியை கொண்டு போய் சமைப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி பறித்து கொண்டு போவது உண்டு. சில நேரத்தில் அப்படி சமைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய ஈட்டியை வச்சு குத்தி அதில் இருக்கிறதான இறைச்சிகளை எடுத்து கொண்டு போவது உண்டு. இப்படி செய்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினதை மிகவும் கசப்பாக எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒப்பனி பினேகாஸ் இவர்கள் இரண்டு பேருமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்னும் துணிகரமாக செய்து வந்தார்கள். இவைகள் அனைத்தையும் செய்து வந்தும் ஏலி சில நாட்களில் அவன் கண்டுகொள்ளாமல் இருந்தான். பிறகு ஏலி நிலத்தில் இந்த செய்தி கொண்டு போகப்படுகிறது, உன்னுடைய மகங்க ரெண்டு பேரும் சரி கிடையாது, வழிமுறைகளிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்கிறார்கள், துன்மார்க்கமான ஜீவிதம் பண்ணுகிறார்கள், ஆகவே உன்னுடைய பிள்ளைகளை நீ கொஞ்சம் கண்டிச்சு வை என்று செய்தி போன போது உடனே ஏலி தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கு கூப்பிட்டு அவங்கள அட்வைஸ் பண்ணுறான், உங்களை பற்றி நான் கேள்விப்படுறேன், நீங்கள் பண்ணுறது சரியில்லை, அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு போகிறான். ஆனாலும் ஏலியினுடைய பிள்ளைகள் தகப்பன் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து தேவனை கோபப்படுத்தும்படியா ஆண்டவர் எரிச்சல் ஊட்டும்படியா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டதை வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு தேவனுடைய மனுஷன், பெயர் சொல்லப்படவில்லை, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வருகிறான். ஏலியை குறித்து சொல்லுகிறான், உன் தகப்பன் வீட்டிலே உன்னை ஆசாரியனாக தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய காணிக்கைகளிலே பிரதானவைகளை கொண்டு உன்னை கொழுக்க பண்ணினேன், உன்னை செழிக்க பண்ணினேன், ஆனால் நீ என்னை பார்க்கிலும் உன்னுடைய மகன்களை நீ மதிக்கிறாய், உன்னுடைய மகன்களை நீ கண்டிக்காமல் இருக்கிறாய், அவர்கள் என்னுடைய பார்வைக்கு இப்பேற்பட்ட பாவத்தை செய்தபடினாலும் என்னுடைய காரியத்தை நீயும் அசட்டை பண்ணினபடினாலும் உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய வம்சத்திலே உன்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடியவைகள் என்ன என்பதை தீர்க்க தரிசனமாக அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். எச்சரித்த போதும் ஏலி தன்னுடைய மகன்களை கண்டிக்கவில்லை, அப்படியே விட்டுவிட்டார். காரணம்,
கர்த்தரை கனப்படுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய பிள்ளையை அவன் அதிகமாக மதித்தான். இன்னும் சொல்லப்போனால் ஏலியும் ஏலியுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய காரியத்திலே அவர்கள் கர்த்தருடைய காரியத்தை மதிப்பதற்கு பதிலாக அதற்கு மரியாதை கொடுப்பதற்கு பதிலாக கர்த்தரையும் கர்த்தருக்குரிய காரியத்தையும் அவர்கள் அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் 30வது வசனத்திலே கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையனப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஆகவே ஏலி மற்றும் அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அல்லது கர்த்தருக்குரிய காரியத்தை அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்கள் இருக்கிறாங்க, ஜீவனுள்ள மெய்யான கடவுள் யார் என்று அநேக மக்கள் பல இடங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜீவனுள்ள மெய்யான தேவனை காணாதபடிக்கு அநேருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை மீட்க வந்த இரட்சகர் என்றும் அவரே மெய் ஜோதி என்றும் அவரே ஜீவனுள்ள கிறிஸ்து என்றும் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அவரை விசுவாசிக்கிறபடினால் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். அந்த பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். இப்போ நமக்கு கர்த்தர் பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சபை என்பது கர்த்தருடையது. சபைக்கு அஸ்திவார் அவர் தான், சபைக்கு தலைக்கல் அவர் தான், சபைக்கு மூளைக்கல் அவர் தான், சபையை கட்டுகிறவர் அவர் தான், சபையை போஷிக்கிறவர் தான், சபையை பாதுகாக்கிறவர் அவர் தான், சபையை பராமரிக்கிறவரும் அவர் தான். நாமே அல்லேலூயா. ஆகவே நம்மை சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய காரியத்தை, இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு நாம் மதிக்கின்றோம், அவருடைய கூடிய காரியத்தை எந்த அளவுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம் என்பதை நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே ஏழையனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக பலி செலுத்தும்படியாக வருகிற ஜனங்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடாத விதங்களிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். பலி செலுத்துகிற காரியங்களிலே அவர்கள் சரியில்லாமல் இருந்தார்கள். ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே அசட்டையான காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சில காலங்களை கொடுத்தார். ஏலியினுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவாங்க, ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து வைப்பான், எச்சரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். தேவனுடைய மனுஷன் வந்து சொல்லிட்டு போகிறார். ஒருவேளை தேவனுடைய மனுஷன் வந்து சொல்ல தீர்க்க தரிசனத்தை கேட்டாது மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி, இல்லை மன்னிங்க ஆண்டவரே, நானும் எங்கள் பிள்ளைகளும் தப்பு செஞ்சிட்டோம், எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கர்த்தர் கண்டிப்பாக மன்னித்து அந்த தண்டனை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அகற்றியிருப்பார். ஆனால் ஏலி மனம் திரும்பின பாடு இல்லை, ஏலியுடைய பிள்ளைகளும் மனம் திரும்பின பாடு இல்லை. இன்றைக்கும் பல நேரங்களிலே அப்படித்தான் சபையில் இருக்கக்கூடியதான மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடிய தன்மைகள் அநேகம் உண்டு. கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார் என்றால் கர்த்தருக்குரிய காரியங்களை அசட்டை பண்ணுகிறது. எப்படி ஏலியினுடைய பிள்ளைகள் பலி செலுத்தின அந்த இறைச்சியை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தருடைய காணிக்கையை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணினார்கள். அதே போல அநேகர் என்ன செய்கிறார்கள், இந்த நாட்களிலேயும் அசட்டை பண்ணுகிறார்கள். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கவுனிகளே, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையிலும் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற
ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினாலே அசுத்தம் பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே? ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி என்னமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே? நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் ஜனத்தின் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். இங்கே உள்ள காரியத்தை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டு காலமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு எருசலேமில் இருக்கிறதான ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் மற்றும் ஆசாரியர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், இது ஆண்டவரை அசட்ட பண்ணக்கூடியதாக, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருக்குரிய காரியத்தை, பலி செலுத்தக்கூடிய காரியத்தை அற்பமாக நினைச்சாங்க, ஒரு சாதாரணம் நினைச்சாங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடிய காரியங்களை குறித்து ஒரு மதிப்பு கொடுக்காம, மரியாதை கொடுக்காம, முக்கியத்துவம் கொடுக்காம, சாதாரணமாக அற்பமாக அது எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு ஒரு தன்மைக்குள்ளாக ஆசாரியர்கள் மாறிவிட்டார்கள். ஜனங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்குறாரு, பிள்ளைகள் பெற்றோரில் மதிக்கிறாங்க, வேலைக்கார எஜமானனை மதிக்கிறான், ஆனால் நான் உங்கள் பிதா என்றால் என்னை நீங்கள் எங்கே எனக்கு மதிப்பு கொடுக்குறீங்க? நான் உங்கள் தேவன் என்றால், நான் உங்கள் கர்த்தர் என்றால் என்னை கணம் பண்ணுவது எங்கே என்று கேட்டார். அசட்டை பண்ணுகிறீர்களே என்று ஆண்டவர் சொன்னார். உடனே ஆசாரியர் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்படி உங்களை அசட்டை பண்ணோம், எப்படி நாங்கள் உங்களை அசட்டை பண்ணோம்? நீங்கள் கடவுள், சிங்காசனத்தை விட்டுருக்கிறவர், எங்கள் தேவன், நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிறோம், நாங்கள் உமக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறோம், நாங்கள் உமது நாமத்துக்கு மரியாதை கொடுத்து நடக்கிறோம், நாங்கள் எப்படி ஆண்டவரை உங்களை அசட்டை பண்ணுகிறோம் என்று கேட்டபோது ஆண்டவர் கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறார், எந்தெந்த விதத்திலே நீங்கள் என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள், எப்படி நீங்கள் செய்கிறதுனால என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே 7வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே, பலிபீடத்தில் போஜனபால பலிகள் செலுத்தணும், அவங்க போஜனபான பலிகளை செலுத்தும் போது அது சுத்தமாக இருக்க வேண்டும், போஜனமான பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், அது எப்படி தயார் செய்யப்பட வேண்டும் என்கிறதான வழிமுறைகளை ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த வழிமுறைப்படி செய்யாமல் இவர்கள் சொந்தமாக ஆலோசித்து இவர்களுடைய விருப்பப்படி செலுத்தினார்கள். ஆகவே தான் பலிபீடத்தில் செலுத்தப்படுகிறதான பலி ஆண்டவருடைய பார்வையில் அது அசுத்தமானதாக இருந்தது. அசுத்தமான அப்பத்தை அவர்கள் படைத்தார்கள். ரெண்டாவதாக, பலிபீடத்திலே கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்தப்படுகிறதான மிருக ஜீவன்கள், ஆடோ அல்லது மாடோ, எதை அவர்கள் பலி செலுத்தமுடைய கொண்டு வருகிறார்களோ அவைகள் கண்ணு ஊனமானதாக இருக்கிறது, கால் ஊனமானதாக இருக்கு, இன்னும் சொல்லப்போனா நசல் பிடித்தது, அப்படின்னா வியாதிப்பட்ட ஆடையோ மாடையோ அல்லது கால் ஊனமாக இருக்கிறதையோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொண்டு வாங்க. பழைய ஏற்பாட்டில் பலிமுறைகளை செலுத்தும் போது லேவியாரம் புஸ்தகத்தில் ஆசாரியர்களுக்கென்றே ஆண்டவர் அந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்தார். என்னென்ன பலிகள் செலுத்தப்பட வேண்டும், அது எப்படி செலுத்தப்பட வேண்டும், என்ன மிருகம் செலுத்தப்பட வேண்டும், அது எந்த விதத்தில் செலுத்தப்பட வேண்டும், அந்த மிருகம் பலி செலுத்தப்படும் பொழுது அது எத்தனை வயது இருக்க வேண்டும், அது எப்படி சுத்தமானதாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையுமே ரொம்ப விவரமாக விளக்கி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு இவர்கள் புதிதாக சொல்லுகிறார்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துறது எதை வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு வாங்க, ஒரு பக்கம் கண்ணு குருடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கால் நொண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நோய்வாய்ப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எது வேணாலும் கர்த்தருக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியங்கள்
கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் இவர்கள் சொந்த ஆலோசனையின்படி இவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக இவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக செயல்பட ஆரம்பிக்கும் போது அது கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக செயல்படும் போது கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாட்களிலே ஜபங்களிலே எல்லாமே நம்ம உற்சாகமாக வருகிறோம், பங்கு வருகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்கும் போது அது கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடியதாக, அதை கர்த்தரை அவமதிப்பதாக ஆண்டவர் அதை கருதுகிறார். கர்த்தரை நம்ம எப்படி அசட்டை பண்ண முடியும்? அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டாலும் அதன்படி நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் அசட்டை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எங்கே இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. கர்த்தர் தேவன் தம்முடைய வார்த்தை எழுதி கொடுத்துருக்கிறார். ஊழியர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. அது ஆலோசனையாக கிடைக்கிறது, அது அறிவுரையாக நமக்கு கிடைக்கிறது, அது தீர்க்க தரிசனமாக நமக்கு கிடைக்கிறது, கடிந்தல்கள் மூலமாக கிடைக்கிறது, அது வாக்கு தத்தமாக கிடைக்கிறது, அது ஆசீர்வாதமாக கிடைக்கிறது, அது எச்சரிப்பாகவும் நமக்கு கிடைக்கிறது. இப்படி கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம கேட்காம அதை நம்ம புறக்கணிக்கிறோம். வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், எச்சரித்து பேசுகிறார், கடிந்து கொண்டு பேசுகிறார், நம்முடைய தவறுகளை கண்டித்து உணர்த்தி சரி செய்யும்படியாக பேசுகிறார். இப்படி ஆண்டவர் நம்மிடத்திலே வேதத்தை படிக்கும் போது பேசும்போதும் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஊழியர் உள்ளத்திலே ஏவி நமக்கு தேவையான வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும்போதும் நாம் என்ன செஞ்சிடறோம்? புறக்கணிக்கிறோம். இந்த பாஸ்டர்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் எப்போ பார்த்தாலும் பைபிளை திறந்து படிக்கணும்னு நினச்சாலும் இதே மாதிரியே தான் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு வர்றாரு, இதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையை சரியான பாதையில் செல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார். அப்படி பேசுகிற காரியத்தை கேட்காம ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காம கர்த்தருடைய வேதத்தை மதிக்காம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை தள்ளிவிட்டு நம்மளுடைய மனசு விரும்பினதையும் நம்முடைய கண் விரும்பினதையும் நம்முடைய மாம்சம் விரும்பினதையும் செய்யும்படியாக நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் கர்த்தரை அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை. அப்போ இன்றைய தினத்திலே நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடிய காரியங்கள், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நம்முடைய விருப்பத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் இந்த நேரத்திலே நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். ஆமென். அவர் அன்பு நிறைந்த தேவன், அவர் பாவங்களை மன்னிக்க தயப்பெருத்த தேவன். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு உங்களை நீங்களே ஞானி என்று எண்ணிக்கொண்டு உங்கள் மனசு விரும்பினதையும் உங்கள் கண் விரும்புகிறதையும் உங்கள் மாம்சம் விரும்புகிறதையும் செய்யும்படியாக நீங்கள் அந்த வழியிலே ஓடிக்கொண்டே இருப்பீர்களானால் அது தேவனை அசட்டை பண்ணுவதற்கு சமமாக இருக்கிறது. மனம் திரும்பி தேவனிடத்திலே வருவீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அங்கே ஏலி செய்த காரியத்தை ஆண்டவர் கொஞ்சம் கிளியரா சொல்லுகிறார். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் 29 வசனத்தில் கடைசி பதில் வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். அப்படின்னு அர்த்தம், நீ என்னையை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிட்ட, உன் மகனைத்தான் நீ என்ன செஞ்சிட்ட, கொஞ்சம் முக்கியப்படுத்திட்ட. அப்போ ஏலி என்ன செய்கிறாரு? ஆண்டருடைய ஊழியக்காரர், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர், நியாயாதிபதி ஊழியத்தை செய்கிறவர், பலி செலுத்தும்படியாக சீலோவிலே தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய மக்களை ஆசீர்வித்து அனுப்பக்கூடியவர், எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு? கர்த்தரை மதிக்கிறதை விட தன்னுடைய மகனுக்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை பார்க்கிலும் உன் மகனை மதிக்கிறாயே என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வீட்டில் நமக்கு பிரியமானவங்க இருப்பாங்க, இந்த உலகத்தில் உறவினர்கள் இருப்பாங்க, நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, சமுதாயத்தில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்குரிய மனிதர்களுக்கு எல்லாரை பார்க்கலையும் நாம் கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் வாலிபர்கள் வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு போகிறது சரியாக சபைக்கு வர்றது கிடையாது, பைபிளை படிக்கிறது கிடையாது, ஜபிக்கிறது கிடையாது, ஆண்டவருடைய ஊழியக்காரங்க ஆலோசனை சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிறது கிடையாது. இது எல்லாவற்றையும் புறக்கணித்து போகிறது. இப்படி போய்கொண்டே இருக்குமானால் ஆண்டுடைய வார்த்தை என்ன, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள். கனையினப்படுவார்கள் அர்த்தம் அவர்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக இல்லாமல் அவங்க சாதாரணமான ஒரு பாத்திரமாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னை கனப்படுத்த, என்னை முக்கியப்படுத்துகிற நபரை நான் இந்த பூமியிலே முக்கியஸ்தனாக வைப்பேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆமே அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற நண்பரை பார்க்கலாம், உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளை பார்க்கலாம், உங்கள் சொத்துக்கள் ஆஸ்தி அந்தஸ்துகளை பார்க்கலாம், உங்களுக்கு இருக்கிற நண்பர்களை பார்க்கல, உறவினர்களை பார்க்கலாம், முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தருக்கு மதிப்பு கொடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்களை தேவன் இந்த பூமியிலே முக்கியமான ஸ்தானத்தில் வைக்கிறார், முக்கியஸ்தர்களாகவும் வைக்கிறார். ஆமே அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய காரியத்தை நாம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மதிக்க கற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முக்கியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆராதனையை நம்ம வாழ்க்கையில் முக்கியப்படுத்தணும். எத்தனை முறை சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்க, ஆண்டவர் ஆராதிக்க வாங்க அப்படின்னா வர்றது கிடையாது. இடைப்பட்ட நாட்களில் ஆராதனை நடக்கிறது, வாருங்கள் என்று சொன்னால் வருவது கிடையாது. மூன்று ஆராதனை நடக்கிறது. ஏதாகிலும் ஒரு ஆராதனையிலே வந்து பங்குறுவதற்கு என்ன செய்யலாம், முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். மூன்று ஆராதனைக்குமே வரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஏதாகிலும் ஒரு முறை தேவ ஜனங்களோடு தேவ சமூகத்தில் போய் ஐக்கியப்பட்டு அங்கே ஆண்டவரை ஆராதித்துட்டு வருவது எத்தனை ஆசீர்வாதமானது. அப்போ கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது எங்கே, வேலைக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறோம். உலகத்தில் பிழைக்கணும், 300 வருமானம், 500 வருமானம், ஆண்டவருக்காக 300 போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக 6 லீவ் எடுத்து வந்தாலும் பரவாயில்ல, அதில் எனக்கு ஒரு 200 ஆஃபீஸில் பிடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் இப்படி முக்கியமாக கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் கருதி பாருங்கள். கர்த்தர் உங்களை சாதாரணமான நிலைமையில் அல்ல, உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக உங்கள் வேலை ஸ்தலத்திலே உயர்த்துவார். எனக்கு தெரிந்தவர்கள் அநேகர் உண்டு, அரசாங்க வேலையிலே பார்க்கிறவர்களும் பிரைவேட் கம்பெனியிலே வேலை பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக சபையிலே சனிக்கிழமை ஒரு கருத்தரங்கு நடத்தும்போது அல்லது மீட்டிங் நடத்தும்போது காலையிலே ஒரு சிறப்பு உபவாசம் ஜெபம், சனிக்கிழமை உபவாசம் ஜெபம், ஆஃபீஸ் வேலைக்கு போகணும், என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, அவங்க லீவ் போட்டுருவாங்க, இல்லைன்னா 6 பெர்மிஷன் கட்டு வந்துடுவாங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், ஆண்டவர் ஆராதிக்க போகணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அலுவலகத்துக்கு சனிக்கிழமை காலையில் வர முடியாது, இல்லை சனிக்கிழமை ஃபுல் டே எனக்கு லீவு, அதனால் எனக்கு ஒரு நாள் சம்பளம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தருடைய காரியம் முக்கியம். அப்போ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், அரசாங்க வேலையில் அவர்கள் ப்ரொமோஷன் ஆகியிருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பம் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களை ஆசிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தரை முக்கியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காரியத்தை முக்கியப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்த வேண்டும், ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கையை முக்கியப்படுத்த வேண்டும். தானியுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு ஆர்டினரி பர்சன், சாதாரணமான ஒரு மனுஷன் தான் தானியல். பாபிலோன் தேசத்தில், அதுவும் அந்நிய தேசம், அந்த தேசத்துக்கு அவன் எப்படி போயிருக்கிறான், அடிமையாக இருக்கிறவன் எங்கே இருக்கிறான், அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறான், ஒரு அடிமை. தானியல் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பர்சன், அடிமை.
ஆனால் அவன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் கனப்படுத்த கற்றுக்கொண்டான். அவன் எப்படி கனப்படுத்தினா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அரண்மனையிலே கல்தேயருடைய கல்விகளை படிக்கும்படியாக கணக்குலக்களை அரண்மனையில் இருந்து கணக்குலக்களை பார்ப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதலாவது படிப்பு. ஸோ படிக்கிற இடத்துல அவனுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடு வந்து கொடுக்கும்போது அவன் என்ன செய்கிறான், எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், ஏனென்றால் இது நாங்கள் சாப்பிடக்கூடாத இறைச்சிகள்லாம் இருக்குது, மதுபானம் இருக்கிறது, ஆகவே இந்த சாப்பாடு வகைகள் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஒன்லி வெஜிடேரியன் சாப்பாடு கொடுங்க, காய்கறிகள் பருப்பு வகையான சாப்பாடுகளை கொடுங்க, எங்களுக்கு நான்வெஜ் எதுவுமே வேணாம். இப்படி வேணான்ற சொல்கிற செய்தி ராஜாவுக்கு போயாச்சுன்னா இவனுக்கு மரண தண்டனை. ஆனால் வேணான்றதில் உறுதியாக நிற்கிறான். ஏன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பழைய ஏற்பாட்டில், இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் இந்த தான் இந்த மிருகங்களை தான் சாப்பிடணும், இந்த பறவைகளை தான் சாப்பிடணும், இந்த வகையான மீனை தான் சாப்பிடணும். ஆண்டவர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாரு, அசுத்தமான மிருகங்கள், அசுத்தமான பறவைகள், அசுத்தமான மீன் வகைகள் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாரு. இங்கே இப்போ இவனுக்கு என்ன சாப்பிட இருக்கு, எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் முன்னாடி வந்து இருக்கு. மதுவனம் இருக்கு, அதுதான் ராஜாவின் போஜனம். அந்த தேசத்தில் அது ஒரு பெரிய விலையர் பெற்ற ஒரு போஜனமாக இருந்தாலும் ஆண்டருடைய பார்வையில் அது தகாதது. ஆகவே தானியல் முடிவெடுக்கிறான், இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் ஆண்டருடைய வார்த்தையை அவமதிப்பதாக இருக்கும், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த பாபிலோனிலே அரண்மனையிலே கல்தேயருடைய எழுத்துக்களை படிப்பதற்கு என்னை விட்டு வெளியே எத்தினாலும் பரவாயில்லை, நான் வெளியில் போய் சாதாரணமான சுமை சுமக்கக்கூடிய வேலைகளை பார்க்க நேரிட்டாலும் பரவாயில்ல, அல்லது சிறைக்கிளை தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு முக்கியம் நான் ஆண்டோடைய வார்த்தையின்படி தான் நான் சாப்பிடுவேன், ஆண்டோடைய வார்த்தையில் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் எனக்கு சாப்பாடு இல்லை என்பதை அவன் உறுதியாக இருந்தான். அதுக்காக இப்போ என்ன செய்கிறான், பிரதான தலைநடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறான், சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறன்ட்ட, ஐயா எங்களுக்கு இது வேண்டாம், இந்த சாப்பாடு சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் கிடையாது, அதனால் எங்களுக்கு வந்து வெஜிடபிள் கொடுங்க, ஒரு 10 days எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வெஜிடபிள் சாப்பிட்ற எங்களுக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற அவங்களுக்கும் எங்கள் முகத்தையும் அவங்க முகத்தையும் ஒரு 10 நாள் கழித்து பாருங்கள், நாங்கள் நல்லா இருக்கிறோம்னா எங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுங்க, ஒருவேளை நாங்கள் கிறங்கி வத்தலும் தொத்தலும் ஆகிட்டோம் அப்படின்னா நான் உங்கள் வழிக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சு விட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை அவன் வந்து ரகசியமாகவே செயல்படுத்துகிறான், ரகசியமாக செயல்படுத்துகிறான். இப்போ தானியலுக்கு 10 நாள் காய்கறி உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. 10 நாள் கழித்து வெஜிடேரியனையும் நான் வெஜிடேரியனையும் கூப்பிட்டு பார்க்குறாரு. இப்போ யார் பார்க்குறக்கு நல்லா இருக்கிறா, தானியலும் தானியலுடைய நண்பர் 3 பேரும், மொத்தம் 4 பேரும். இப்போ இவங்க பார்க்குறதுக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் பார்த்தா இவங்க நல்ல சரீரம், நல்ல முகம் கலை உள்ளதாக, நல்ல சரீரம் புஷ்டி உள்ளதாக இருக்கிறானுங்க. ஏன் தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி சாப்பிடுகிறதுனால எங்களுக்கு வெஜிடபிள் தான் சாப்பாடு பரவாயில்ல, எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவனுடைய படிப்பு முடிந்தது. அவன் கிளாஸில் இருந்த எல்லாரை பார்க்கலும் தானியலை கர்த்தர் என்ன செஞ்சார், 10 மடங்கு சமர்த்தனாக உயர்த்தினார். ராஜா வந்து இன்றி எடுக்கிறார் நேர்முக தேர்வு, என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறான்னா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் டக் டக்குன்னு வருது. அவ்வளவுக்கு விசேஷமான ஞானத்தினால் தானியலை கர்த்தர் நிரப்பினார், புத்தி அறிவு எல்லாவற்றுக்கு மேலாக 10 மடங்கு சமர்த்தனை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு கிருபை வரத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவ ஆவியானவர் தானியலுக்குள்ளாக இருந்தார். இன்னும் தானியல் பார்த்தீங்கன்னா ஜபிக்கக்கூடிய காரியத்தில் வளர ஆரம்பித்தார். ஜபம் வேதத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிற காரியத்திலே மாத்திரமல்ல, ஜபிக்கக்கூடிய காரியம், நான் ஆண்டரை நேசிக்கிறேன், ஆண்டர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜபிக்க கற்றுக்கொண்டார். அவர் எவ்வளோ நேரம் ஜபித்தார்ன்னு தெரியாது, ஆனால் ஒரு நாளைக்கு 3 நேரம் எருசலேமிலே தேவாலயத்தில் பலி செலுத்துவது நேரத்தை கணக்கிட்டு அந்த 3 நேரத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஜப நேரமாக கருதி எடுத்துக்கொண்டு ஆண்டர் நோக்கி ஜபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் ஜபித்தார், 3 நேரம். ஆண்டரை பார்த்தாரு. இப்போ அரண்மனையில்
முக்கியமான ஆச்சாரி. அதுக்கப்புறம் பாபிலோன் தேசத்தில் ஞானிகளுக்குமே பெரிய ஒரு ஞானியாக கர்த்தர் அவனை உயர்த்தி அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்தாரு. என்ன சொல்லப்போனால் ராஜாவே 120 தேசத்துக்கு அரசாட்சி பண்ணக்கூடிய நேபுகாத்நேச்சார் தொங்கு தோட்டத்தை கட்டினவர். அந்த ராஜாவே தன்னுடைய நாட்டுக்கு அடிமையாய் வந்த மனுஷனுடைய காலில் விழுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், கனப்படுத்தி வைத்தார். தானியேல் நேபுகாத்நேச்சாரை பொறுத்தளவு அவன் ஒரு அடிமை, ஆனால் ஆண்டவர் அவனை அரண்மனையில் உட்கார்ந்து பணி செய்யும்படியாக, அரசு அவையிலே உட்கார்ந்து பணி செய்யும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே போனார். ஆமே அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை முக்கியப்படுத்துகிறவர்கள் இந்த பூமியில் முக்கியஸ்தரம் மாறித்தான் ஆவாங்க. நீங்கள் ஏழை குடும்பத்தில் இருக்கலாம், எளிய குடும்பத்தில் இருக்கலாம், சரியான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முக்கியப்படுத்த கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை படிப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், உங்களை முக்கியஸ்தராக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், என்னை கனம் பண்ணுகிறவர்கள் கனப்படுவார்கள், அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29 அதிகாரத்தில் 13 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயின் வார்த்தையினாலே என்னை கனமணுகிறார்கள். மனுஷனுடைய கற்பனையே கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதே கிடையாது. மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 7 அதிகாரத்தில் 6 வசனம், 7 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகியிருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக பொதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக பொதித்து வீணாக ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், இது போன்றதான நபர்கள் எல்லாருமே எருசலேமில் தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்தி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. கர்த்தாவே நீங்கள் தேவன் என்றே சொல்கிறாங்க. இது எல்லாம் வெறும் வாயிலிருந்து தான் போகுது, சும்மா வெறும் நடிப்பு தான், எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. தேவாலயத்துக்கு முன்னால் போய் கையை தூக்கி உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, பல பேரை படுத்த ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது மற்ற நாட்களில் சபையில் வந்து ஸ்தோத்திரம், சில இடத்துல சபையில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அப்படியே சபைக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஆராதிக்கிற தோற்றத்தை பார்த்தாச்சுன்னா அப்பா பயங்கரமாக ஆராதிக்கிறாங்க. என்ன பயங்கரமான ஒரு ஆராதனை வீரர்கள், பயங்கரமான ஆராதனை வீரர்கள். ஆனால் வாயின் வார்த்தையை கேட்டாச்சுன்னா என்னடா இது, இப்படி ஆராதனை நடத்துகிறாங்க, இப்படி ஆராதனை பண்ணுறாங்க, சபையில் போனால் பயங்கரமாக ஆராதிக்கிறாங்க, பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிகள்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் சபையை ஒட்டி வெளியில் வந்தாச்சுன்னா அவங்கள பார்த்தா ஆண்டருடைய பிள்ளைனே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பேசுகிறாங்க, அந்தளவுக்கு செய்கிறாங்க, அந்தளவுக்கு பண்ணுறாங்க. அப்போ இது எதை சொல்லுகிறார் என்றால், இப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எல்லாம் சும்மா வெளியில் தான் ஆக்ஷன், அவங்க இருதயம் ஆண்டவரோடு கிடையாது. வாயினால் தான் கனப்படுத்துகிறாங்க, வாயினால் தான் சொல்லிக்கிறாங்க நாங்கள் ஆண்டருடைய பிள்ளை, வாயினால் தான் சொல்லிக்கிறாங்க நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், வாயினால் தான் சொல்லிக்கிறாங்க நாங்கள் நித்திய சமய சபை விசுவாசி, வாயினால் தான் சொல்கிறாங்க நாங்கள் ஞானாசனம் நடத்தாச்சு, நாங்கள் ஆணுடைய பிள்ளை ஆகிட்டோம், ரசிக்கப்படுத்தணும் விசாச்சு, எல்லாம் வாயினால் சொல்கிறாங்க. நாங்கள் ஜோகம் பண்ணுவோம், நாங்கள் பயில் படிப்போம், ஆண்டவர் ஆரம்பி, எல்லாம் வாயில் தான். ஆனால் ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் கிடையாது, ஆண்டவரை நேசிக்கிற இருதயம் அவர்களுக்கு கிடையாது. இப்பேற்பட்ட வாழ்க்கைகளை குறித்து ஆண்டவர் கண்டனம் பண்ணுகிறார். ஆராதனைகள், அது வீணான ஆராதனை, வீணான ஜபங்கள், ஆண்டருடைய பார்வையில் அப்படியாப்பட்ட ஆராதிக்கக்கூடிய நபர்களை பார்த்து சொல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற,
நீ ஃபஸ்ட்டு மனம் திரும்பு, என்னுடைய வார்த்தைக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் சொல்ற மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமா போதிக்கிறீங்க. 8வது வசனத்தை பாருங்க, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னும் அநேக அனுசாரங்களை சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். சில பெயர் கிறிஸ்த சபைகள் உண்டு, எங்கள் சபையில் இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் பண்ணுவோம். சில சபையில் பார்த்தாச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கும் அங்கே நடக்கக்கூடிய ஆராதனைகள் அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்போ அதெல்லாம் அவனுடைய பார்வையில் என்ன சொல்கிறாரு, வீணான ஆராதனை. என்ன சொல்ல சொன்ன சொல்லப்போனால் வீணான சபை என்றே சொல்லலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு புறக்கணித்து விட்டு மனுஷருடைய போதனை, மனுஷருடைய கொள்கைகள் இதெல்லாம் எடுத்து அந்த கொள்கைகளுக்கும் அந்த போதனைகளுக்கும் தான் முக்கியத்துவமே ஒழிய கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஓரத்தில் தான் இருக்கும். பேருக்கு சர்ச்சில் பைபிள் இருக்கும், ஆனால் பைபிள் இருந்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கதா கப்சா அடிச்சு விடுறது தான். கடைசி காலகட்டத்தில் முடிவில்லாத வம்சவரார்களை பிரசங்கம் பண்ணுவாங்க. சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடியதான காலங்கள் வரும். கட்டுக்கதைகளுக்கு ஜனங்கள் செவி கொடுப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், சபையில் கட்டுக்கதைகள் பிரசங்கம் பண்ணப்படும் கடைசி காலகட்டத்தில். அப்பேற்பட்ட சபைகள் எல்லாம் கர்த்தருடைய சபைகள் அல்ல, தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பாக பேசக்கூடிய சபைகள் சபைகள் அல்ல. வீணான சபை, வீணான ஆராதனை என்றுதான் ஆண்டவர் பார்ப்பார். உள்ளம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, உன் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கா, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறியா, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுத்த நடக்கிறியா, இல்லை கர்த்தரை அசட்ட பண்ணக்கூடியவனாக இருக்கிறியா. ஆகவே அந்த பரிசேயர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு அதை அசட்டை பண்ணிவிட்டு மனிதர்கள் போதித்த போதனையவே என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவமாக கொள்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டையாக எடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமே அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளட்டும். நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நாம் கர்த்தருக்கு மதிப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சபையிலே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை ஐக்கியப்படுவதற்கும் தனிப்பட்ட முறையிலே ஜெபிப்பதற்கும் தனிப்பட்ட முறையிலே வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தருக்கும் கர்த்தருக்குரிய காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது தேவன் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே அல்லேலூயா. முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்கள், அசட்டை பண்ணக்கூடிய மனிதர்கள், அவர்கள் எப்பவுமே அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. அவங்க நிலைமை அதே நிலைமையில் தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. நான் 10 வருஷமாக சபைக்கு வர்றேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ஞான சொன்னப்பட்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நல்லா ஜபிக்கிறேன், அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாழுகிறேன், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியத்துவம், என்னுடைய வருமானத்தில் கர்த்தருக்கு என்னால் முடிந்தளவுக்கு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் தாங்குகிறேன். இப்படி கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறார். ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், 20 வருஷமாக சபைக்கு போகிறேன், டைம் இருந்தால் சர்ச்சுக்கு போவேன், டைம் இருந்தால் பைபிள் படிப்பேன், டைம் இருந்தால் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு செலவுகள் போக மிச்சம் இருந்துச்சுன்னா காணிக்க கொடுப்பேன், இப்படி தான், எல்லாம் டைம் இருந்தால் தான், ஐ எம் வெரி பிஸி மேன். அப்போ கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணி நீங்கள் உங்களுடைய வேலையில் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் பரலோகத்துக்கு போய் சேரவே முடியாது. கர்த்தரை கனப்படுத்தி, கர்த்தருக்குரிய காரியத்தை முக்கியப்படுத்தி கர்த்தருக்குரிய நபர்களாக இந்த உலகத்தில் வாழும்போது தான் ஆண்டவர் அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். இந்த பூமிக்குரிய காரியத்திலே சொல்லிட்டாரு,
இந்த பூமியிலே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னை கனம் பண்ணுறவர் கனப்படுத்தப்படுவார்கள், என்னை அசட்டை பண்ணுறவங்க கனையனப்படுவார்கள். இந்த பூமியிலே கனையனப்படும் போது அங்கே சேர்ப்பாரா? ஆண்டவர் அங்கே சேர்க்க மாட்டார். அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏமாந்து உயரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய சபையில் கூடி வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுங்க. தனிப்பட்ட முறையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து வேதவத்தை வாசித்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பதிலே உங்கள் வாழ்க்கையை முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து வாழ்க்கை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தையின்படி ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அவர் கண்களும்படி கர்த்தருக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே மை துதிக்கிறப்பா, மகனண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் உம்மை நாங்கள் கனப்படுத்த, அதாவது நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவரே, எங்களை முக்கியத்துவம் கொடுத்து எங்களை நீர் முக்கியப்படுத்துகிறபடியினால எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்த சிலுவிலே ரத்தம் சிந்த மறித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ளவராக இருக்கிறீர். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியபடியாக போயிருக்கிறீர். அந்த ஸ்தலம் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து எங்களை அங்கே கூட்டி போக போகிறீர். எங்களை நீர் எவ்வளவு முக்கியப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நாங்களோ உம்மை முக்கியப்படுத்தாமல், உம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தாமல், உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிப்பதை தனிப்பட்ட முறையிலே உம்மை நேசித்து உம்மை ஆராதிக்கிற காரியத்தை முக்கியப்படுத்தாமல் எங்கள் மன போன போக்கிலே ஓடின காரியத்தை எங்களுக்கு மன்னித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அப்பா, நான் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏழையின் பிள்ளைகளை போல அல்ல, ஏழியை போல அல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே தானியலை போல உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே ஜீவிக்க ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்படி அர்ப்பணிச்சு உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு தீர்க்கதரிசி சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவா. உங்கள் சத்துருக்கு முன்பதாக உங்களை தலையை அபிஷேகித்து உங்கள் சத்துருக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவா. ஹல்லேலூயா. கர்த்தர் முக்கியப்படுத்துறவங்க இந்த பூமியில அவர்கள் சாதாரணமான பாத்திரமா இருந்த சரித்திரமே கிடையாது. கர்த்தரை முக்கியத்துவம் படுத்தினாங்களே, ஆண்டவர் எப்படியாகிலும் அவர் முக்கியப்படுத்தியே வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் சரி, நீங்க எவ்வளவு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் எவ்வளவு படுத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் கர்த்தருக்குள்ள முக்கியப்படுத்துவா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரலோகத்திற்கு பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளில் இந்த வேளையிலே நாங்கள் நாளின் மூலமாக உம்மை ஆராதிக்க கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இடத்துல வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமிழ கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதியும், கர்த்தர் பலப்படுத்தும், கர்த்தர் வழி நடத்தும். தீமைகள், ஆபத்துகள், விபத்துகள், கொள்ளை நோய்கள், திடீர் மரணங்கள், எல்லா தீமைகளுக்கும் அப்பா உடைய பிள்ளைகளை நீர் விலைக்க பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய சட்டைகளாக முடி மறைத்துக் கொள்ளும். வேலை செய்யவருடைய வேலை ஆசீர்வதியும், வேலை இல்லாதவருடைய பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நடத்துகிறாக. உம்முடைய வார்த்தையினுடைய ஜீவிக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தி உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாரளையும் வருவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாக இதனுடைய அன்பும், பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென், ஆமென். கர்த்தனுடைய இருப்பராக உங்களை ஆசீர்வதிப்பராக. வியாழக்கிழமை மற்றும் புதன்கிழமை நடக்கக்கூடியதான ஜபங்களிலே சபையில் வந்து ஆராதிக்க வாருங்கள். கர்த்தனுடைய ஆசீர்வதிப்பராக. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.